ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய வீடியோ தான் இன்றைக்கி. அதாவது என்ஃபீல்ட் லவர்ஸும் இப்போது ஜாவா லவர்ஸும் அவங்க அந்த வண்டி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வண்டியில் ரெண்டுக்கும் என்னென்ன அப்படி சிறப்பு அம்சம் இருக்குது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, ஏன் அதிகமாக எல்லாருமே அதே வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய நினைக்கலாம். இப்போ என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அது விண்டேஜ் பைக், அதாவது ரொம்ப பழைய காலத்துலேருந்து நம்ம தாத்தா காலத்துலேருந்து அந்த போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த பைக் தான் ஓட்டினாங்க. ஏன்னா அந்த புட்டு புட்டுன்னு சவுண்டு வந்து கேட்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம வண்டியில் வந்தாவே கெத்தாக இருக்கும், மாசாக இருக்கும், ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து தான் ஜாவா மோட்டார் சைக்கிள். அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் என்னென்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்ஃபுல்லான வண்டி, அதாவது 192 kg வருது, 192 வருது, கிளாசிக் 350 மட்டும். அதே மாதிரி ஜாவாவில் புதுசாக வந்திருக்க மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 170 kg வருது. அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 10-20 kg தானே வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுல தான் தைரியம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்ஜின் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் 350 cc, அதாவது 349 cc ஏர் கூல்டு இன்ஜின் கொடுக்குறாங்க. அதே ஜாவாவில் பார்த்தீங்கன்னா 293 cc லிக்யூட் கூல்டு இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நம்ம என்ஃபீல்டை விட வந்து ஜாவா சிசி அதாவது ஸ்பீடு அதிகமாக போகும். ஏன்னா இது வந்து லிக்யூட் கூல்டு இன்ஜின், அது ஏர் கூல்டு இன்ஜின். ஏர் கூலை விட லிக்யூட் கூல்டு இன்ஜின் தான் இப்போ லேட்டஸ்ட்டு இது, அதனால் அதுதான் அதிகமாக போகும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கீர் போடுறோம்ல அந்த கீர் பார்த்திங்கன்னா 5-speed கீர் தான் 350 cc வச்சுருக்காங்க. ஆனால் ஜாவா பைக்கில் 6-speed வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கீரோட ரேஷியோவோ எல்லாமே அந்த பவர் டார்க் எல்லாமே இதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று கண்டிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்னா மைலேஜ் ட்ராப் ஆகும் 6-speed கீர் உள்ள வண்டிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா ஜாவாக்கு வந்து 27 bhp கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டுக்கு 19.8 bhp தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டார்க்கு 28 nm ரெண்டுமே சேம் தான், மைலேஜும் ரெண்டுமே சேமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன சொல்ல போனால் ஜாவா வந்து லிக்விட் கூல் இன்ஜின், அது இல்லாமல் 6-speed கீர், bhp அதிகமாக இருக்கிறதுனால மைலேஜும் உங்களுக்கு ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. டேங்க் கெப்பாசிட்டி ரெண்டுமே 14 liter தான். ஆனால் இதில் இன்னும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏபிஎஸ் சேனல் தான் கொடுக்குறாங்க, ஆனால் ஜாவாவில் டியூல் ஏபிஎஸ் சேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டின்னு பார்க்கும்போது ஜாவா இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மெட்டல் டேங்க் தான், ரெண்டுமே ரவுண்ட் டூம் ஹெட்லேம்ப் தான். ஆனால் புல்லட்டில் சிங்கிள் சைலன்சர், ஜாவாவில் டியூல் சைலன்சர். ஜாவாவில் இன்னும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்போக்ஸ் உள்ள வீல் தான், அலாய் வீல் கிடையாது. சைடில் அதே மாதிரி ஓல்டு ஸ்டைலில் இருக்க மாதிரி டூல்ஸ் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் தான், நம்ம வேணால் எக்ஸ்ட்ரா சீட் வாங்கி மாற்றுற மாதிரி தான் இருக்குது. சவுண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பயங்கரமாக இருக்கும், ரொம்ப லவுடாக இருக்கும். ஆனால் இதில் என்ன நீங்கள் நான் யோசிக்க வேண்டிய விஷயம்னா ராயல் என்ஃபீல்டில் அவங்க அஃபிஷியலாகவே நிறைய எக்ஸாஸ்ட் சைலன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஜாவாவுக்கு அந்த மாதிரி தருவாங்களா அப்படி என்னன்னு தெரியல. அப்படி கொடுத்தாலும் அது ரொம்ப காஸ்ட்லியாக தான் வரும். ஏன்னா என்ஃபீல்டுக்கே பார்த்தீங்கன்னா 7000 ஸ்டார்டிங் வருது, நமக்கு ஜாவாக்கு எவ்வளோன்னு தெரியல. ஓகே, இதை பற்றி மேலே தகவல் வந்து நான் உங்களை இந்த வீடியோ நான் மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன். மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தோழன் தமிழ் செய்தி.